பைக்கு இங்கேருந்து ஒரு 50 மீட்டருக்கு பின்னாடி பார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து டெட்டுங்க. ஸோ இங்கேருந்து ஃபால்ஸுக்கு நடந்து தான் போகணும். நண்பன் வந்து போகணும்னு சொல்லி இறங்கி ஓடிட்டான். இப்போ கரெக்டாக டைம் வந்து 3:00 ஆச்சு. ஒரு 40 கிலோமீட்டர் எக்ஸஸ் போனோம். பட் ஆனால் இங்கே ரோடு மேலே ஏறும்போது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஐ மீன் ரிஸ்க்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே ஏற முடியல. ரொம்ப சின்ன ரோடு இறக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா செங்குத்தாக இருந்தது பார்த்தா உங்களுக்கு தெரியும். தெரியுது பாருங்க, செங்குத்தாக்கே இறங்குதுங்க. நான் எதிர்பார்த்து வந்தது வேற மாதிரி எதிர்பார்த்து வந்தேங்க. இந்த பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுதான் இங்கே கிளைம் பண்ணி போகணும். சதீஷ் நண்பா, இந்த ஒரு பாதை போகுது, இங்கே ஒரு பாதை போகுது. இவன் பாட்டுக்கு ஓடி ஓடி நம்ம இந்த பாதையில் போய் பார்ப்போம். இங்கே சவுண்ட் ஜாஸ்தி வருது. ஆமாங்க, இதில் இறங்குறேங்க. இந்த பாதையில் போகாமல்
இந்த பாதையில் ஆ அங்கே போகிற பாருங்க. சதீஷ் சதீஷ் காதில் விழுது, ஏன்னா பாதுச சவுண்டு அது அந்த அளவுக்கு இருக்குங்க சவுண்டு. ஏன்னா நான் லாங் ஷாட்டில் பார்க்கும்போது இது கிடையாது, மவுண்டைன்குள்ளே போய் தம்பி இருக்கு அங்கே ஒன்று போய் இல்லையேன்னு. ஏன்னா நம்ம போன சினாரியோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சீனரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கான ஸோ அந்த அந்த ரோட் சைடு பார்க்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக வியூ இங்கே இருக்குது. பட் ஆனால் அது கூட நான் கம்பேர் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் இது ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கான ஃபீல் எனக்கு கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் வந்தாச்சு அப்படி சொல்லி விட்டு பார்த்தா தேவையில்லை எனக்கு இந்த ட்ரிப்பில், எனக்கு அந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்லை. இது ஓகே தான், இந்த ஃபால்ஸுக்காக வந்தேன். ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி டு கோ ஹியர், தட்ஸ் இட். ஃபால்ஸ் தானே ஃபால்ஸு, ஃபால்ஸ் ஒருத்துங்க. அது இவ்வளோ தூரம் நம்ம உள்ள ட்ரக்கிங் போகிற மாதிரி நடந்து வந்திருக்கோம், அதுக்கு ஒருத்துங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆகாய கங்கை போன முடியுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு கிடையாது, பட் ஆனால் சேம் லெவல் தான். ஸோ நண்பன் இப்போ குளிக்க போகிறாரு, நம்மளும் அதுக்காக ரெடி ஆகியிருக்கோம். உள்ளர போயிட்டு கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. நேமு கேட்டவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அது என்ன சொல்கிறாங்க, பச்சை மலை அருவின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸுக்கு ஆக்சுவல் நேம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சவுண்டு கொஞ்சம் கிளியர் இருக்காது நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைக் பின்னாடி ஃபால்ஸு அந்த அளவுக்கு கேட்குது. ஒரு விஷயம் சொல்லணும், ட்ரிப் ஒர்த்து தாங்க. அதாவது இந்த ஹிடன் ஃபால்ஸ் ரொம்ப கஷ்டமான ஹேர்பின் பெண்லாம் கிடையாது, நார்மல் ரோடு தான். அது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓடணும், ஏன்னா உங்களுக்கு வந்து வித்து ரொம்ப கம்மி, வைடு கிடையாது. ஸோ ஒரு பஸ்ஸு போச்சுன்னா நீங்கள்
டூ வீலரே ஸ்டாப் பண்ணி கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே வர கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துவாங்க, ஏன்னா என்ட்ரன்ஸில் செக் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு மேலே ஒரு 27 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிங்கன்னா பச்சை மலைக்கு வரலாம். அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகுது ரோடு. ஒரு ட்ரக்கிங் போகிற ஃபீல் நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. பட் ஆனால் ஒரு பெரிய பட்ஜெட்டை பிளான் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ்ன்னு பிளான் பண்ணாதீங்க. ஏர்லி மார்னிங் கிளம்புங்க, உங்கள் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 170 கிலோமீட்டர் வருது. ஸோ கொஞ்சம் ராங் ரூட்லாம் போனதுனால 200+ கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடம் ஒர்த்துங்க. ஜஸ்ட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டு போகலாம். இப்போ நாங்கள் கிளம்புறது லேட்டு, பட் ஆனால் என்ஜாய் பண்ணோம், கிளம்ப டைம் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் அன்டைமில் ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரைடு நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. எங்கள் பக்கெட் லிஸ்ட்டே இந்த ட்ரிப்பு இருந்துச்சு, நானும் நம்ம நண்பர் சதீஷும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி பிளான் பண்ணலை, நாங்கள் வந்துட்டு வலிமை படத்துக்கு போகிறதா இருந்தோம், ஏகேவோட வலிமை படத்துக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தலை படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் நாங்கள் இன்றைக்கோ இல்லை நாளைக்கே படத்துக்கு போயிருப்போம், இங்கே வர்றது ஐடியா கிடையாது. நமக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு, ஸோ ஓகே அதெல்லாம் வந்துட்டோம். ஸோ அங்கே வரைக்கும் நாங்கள் போகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நமக்கு பாறை தெரியுது பாருங்க, இது வரைக்கும் ஆழம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக விடுற டெப்த்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 feet இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஃபீட்டு போய் டச் ஆகலை கிரவுண்ட் லெவலில். அதனால் சப்போஸ் ஸ்விம்மிங் தெரியாதவங்க வந்தீங்கன்னா இறங்காதீங்க. நீச்சல் தெரியலனா தயவு செஞ்சு இங்கே இறங்காதீங்க. அங்கே ஆளுங்க நிற்கிறாங்க பாருங்கள். அது வரைக்குமே நமக்கு சைடில் ஜஸ்ட் ஒரு 1.5 அடி தான் நமக்கு விட்டு உண்டு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இங்கே வரவங்க. பேசாமல் இது மாதிரி ஏரியா இல்லை அது மாதிரி ஏரியாவில் குளிச்சுட்டு இங்கே ஜஸ்ட்டு வியூ மட்டும் பார்த்துருப்பாங்க. அரை மணி நேரமாக அதே டைலாக் தான் வருது, மாற்றி வர மாட்டேங்குது. ஏன் இவங்கெல்லாம் பெரம்பலூர் மாவட்டம், புதுசாக வந்துட்டு வீடியோ போட்டே ஆகும்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக போடுவோம். இங்கேருந்து தான் நமக்கு ஜாயின் அடிக்கிறாங்க, நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக. இறங்கும் போது ஈஸியாக தாங்க இருக்குது, எங்கே இறங்கினாலும் நான் நமக்கு ஏறும் போது மட்டும்தான் அந்த கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏறி போயிட்டு பாருங்க நண்பர். ஸோ இங்கே வந்தேன், இங்கே வந்துட்டு கொஞ்சம் புது ஆட்களை மீட் பண்ணேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆனாங்க இதுதாங்க ஒரு விஷயம், புது புது ஆட்களை மீட் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன். ஸோ இப்போது ஷேர் பண்ணுறோம் ஊர் என்னென்ன ஊர் ஷேர் பண்ணுறோம். அவர் சொல்கிறேன் எங்கள் ஊர் பக்கம் உள்ள ஊர் பேர் சின்ன சின்ன ஊர்லாம் சொல்கிறார். பட் ஆனால் அவர் இங்கே உள்ள லோக்கலில் உள்ளவர். அன்டைமில் வராதிங்க ப்ளீஸ். அடுத்தது முக்கியமாக ஒரு யாருக்காவது ஒரு சில பேருக்கு என்னோடய வீடியோ பார்த்துட்டு இங்கே போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா பெட்டர் ஏர்லி மார்னிங் வருங்க. அது போக இந்த டோன்ட் மிஸ்டேக் மீ, டோன்ட் கம் ஹியர் வித் ட்ரிங்க்ஸ். யூனோ குடிச்சிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய ஆபத்துங்க. அது எமர்ஜென்சி கேசஸ்க்கு உங்களை இங்கேருந்து பைக்கு போட்டிருக்க இடத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கே குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். சாதாரணமாக நடந்து போனால் ஒரு 1/2 hour போயிடலாம், அதுவே கஷ்டம். அப்போ ஒரு ஆளை கேரி பண்ணிவிட்டு, ஐ மீன் ஒரு 40 கிலோலேருந்து 60 கிலோ உள்ள ஒரு ஆளை தூக்கிக்கிட்டு மேலே ஏறுதுங்கிறதுலாம் ஆபத்து கரியங்க. அப்படி போனாலும் அங்கேருந்து நீங்கள் கீழே துறையூர் போகிறதுக்குள்ளே சோலி முடிஞ்சிடும், தவறான செய்யாதீங்க அப்படி சொல்கிறேன்னு. வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், தண்ணி கிண்ணி அடிச்சுக்கிட்டு சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. புதூர் ஃபால்ஸ், புதூர் ஃபால்ஸ், அது புதூர் ஃபால்ஸ். குடிச்சா பாட்டில் கீட்டில் போட முடிச்சுட்டு கப்புன்னு போயிட்டே இருக்கணும் ஊரை பார்த்த. என்னமாச்சும் இங்கே தவிரிருச்சுன்னா வருது யார் சொல்லுவா? இங்கே வாட்ச்மேன் போடுறாங்கண்ணா, அடுத்து வர இந்த ரோடு போட்டு முடிச்சோன்னா வாட்ச்மேன் போடுறாங்க. சரி, இங்கே வேறு என்னென்ன இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு? இங்கே சுற்றி பார்க்க முந்திரி காடு, முந்திரி காடு அந்த வரவழியில், வரவழியில முந்திரி காடு, சரி, தோட்டம், பஞ்சா, குச்சி காடு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா பூங்கா இருக்கு, அந்த மலையில பூங்கா இருக்கு, அந்த நச்சில பட்டி பூதகால அங்க அங்க எல்லாமே இருக்கும். சரி 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 ஓட்டமா, தேங்க்யூ, பாப்போம் சரியா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கண்டமினி கமெண்டில் வந்து கழுவி கொடுத்தாதீங்க சரிங்களா.